ஹாய், குட் மார்னிங். நான் இந்த வீடியோ எதுக்காக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நிறைய பேருக்கு வீட்டிலேருந்து ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் நிறையா ஆன்லைனில் தேடி பார்த்துருப்போம், எங்கே ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல். நானும் அந்த மாதிரி தேடி ஒரு சின்ன வழியை கண்டுபிடிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்ச வழி தான் ஆன்லைனில் சர்வீஸ் பண்ணுறது. சர்வீஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு பொருளை பற்றியோ, ஏதாவது ஒரு ஆட்டோமொபைல் ஆர் லைஃப் சயின்ஸ் பற்றியோ நம்மளுடைய ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கொடுக்கறது தான் சர்வே. ஸோ இந்த சர்வேஸை யார் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், நிறைய வெப்சைட்ஸ் வந்து நமக்கு தராங்க சர்வேஸ் பண்ணுறதுக்கு. அதில் ஒரு ஒன் ஆஃப் த வெப்சைட்ஸ் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்க வெப்சைட் எது அப்படின்னு சொன்னால், தி பேனல் ஸ்டேஷன். கூகுளில் போய் தி பேனல் ஸ்டேஷன் அப்படின்னு போட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லாகின் ஆப்ஷன் கேட்கும். அந்த லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணி அதில் போய் நம்மளோட டீட்டெயில்ஸ் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இதை லாகின் பண்ணி உள்ளே போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வரும். இதில் வெப்சைட்டும் இருக்குது, ஆப்பும் இருக்குது, நீங்கள் எது வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சர்வேஸ் வந்து இந்த மாதிரியான சர்வேஸ் வரும். இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு இருக்கிற சர்வேஸ், கன்சியூமர் சர்வேயாக இருக்கலாம், ஆட்டோமொபைல் சர்வேனா கார் பற்றி, ஆட்டோமொபைல்ஸ் பற்றி இருக்கும், கன்சியூமர் சர்வேனா நம்ம யூஸ் பண்ணுற ஏதாவது ஒரு பொருள் பற்றி இருக்கும், மேபி பர்ஃப்யூமாக இருக்கலாம், பியூட்டி ப்ராடக்ட்ஸ், எனி திங், ஏதாவது பற்றி இருக்கும். ஒவ்வொரு சர்வேக்கு இந்த வெப்சைட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு சர்வேக்கும் பாயிண்ட்ஸ் தராங்க. எவ்வளோ பாயிண்ட்ஸ் அப்படின்னா, ஒரு ஒரு சர்வே பொறுத்தது சில சர்வேக்கு 400 இருக்கும், சில சர்வேக்கு 500 இருக்கும், இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஏன், எதுக்காக இந்த பாயிண்ட்ஸ், ஒவ்வொரு சர்வே நம்ம கம்ப்ளீட் பண்ணும்போதும் அவங்க எவ்வளோ பாயிண்ட்ஸ் அதுக்கு அக்காமடேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்டில் வந்து அக்குமுலேட் ஆகும். எங்கே அப்படின்னு சொன்னால், பாயிண்ட்ஸ் அண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து அக்குமுலேட் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இந்த வெப்சைட்டில் நம்ம 3000 பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதை கேஷ் வவுச்சராகவோ இல்லை நம்ம பேடிஎம் அக்கௌண்ட்டுக்கு கேஷாகவோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வவுச்சர்ஸ்னால் அமேசான் வவுச்சர், ஃப்ளிப்கார்ட் வவுச்சர், ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். 3000 பாயிண்ட்ஸ்க்கு 300 ருபீஸ் வவுச்சர் நம்ம ரீடீம் பண்ணிக்கலாம். ரீடீம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இங்கே இருக்குது. அந்த ரீடீம் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு ரெண்டு சான்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஸ்வீப் ஸ்டேக். ஸ்வீப் ஸ்டேக் அப்படின்னா லக்கி ட்ரா கான்டெஸ்ட். 500 பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்ம ஒரு டிக்கெட் வாங்கணும், ஐ மீன் லைக் எ லாட்ரி டிக்கெட் வாங்கணும் அப்படின்னு சொன்னால், எவ்ரி மந்த்து இவங்க வந்து லக்கி ட்ரா கான்டாக்ட் வந்து லக்கி ட்ரா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. அந்த லக்கி ட்ராவில் நம்ம வின் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வின்னர்ஸ்க்கு வந்து 20,000 ருபீஸ் பேடிஎம் கேஷ் கிடைக்கும். செகண்ட் ப்ரைஸ் வின்னர் வந்து 10,000 ருபீஸ் பேடிஎம் கேஷ் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். இன்னொன்று ஜென்ரல் ரிவார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜென்ரல் ரிவார்ட்ஸ்க்குள்ளே நம்ம போகணும் அப்படின்னா நமக்கு மினிமம் 3000 பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த 3000 பாயிண்ட்ஸ் வச்சு நம்ம பேடிஎம் கேஷு எடுத்துக்கலாம், ஆர் கிஃப்ட் வவுச்சர்ஸ் எடுத்துக்கலாம். பேடிஎம்மில் இந்த 3000 வந்து 300 ருபீஸாக நம்ம கேஷ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னால், பேடிஎம்மில் நமக்கு ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் இருக்கணும், ரெண்டாவது பேடிஎம்மில் கேஒய்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். இது மூலமாக நம்ம அந்த 300 ருபீஸை எடுத்துக்கலாம். ஸோ இந்த சர்வீஸ் மூலமாக பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். இது மூலமாக நிறைய ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்லலை. இது ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் லெவல் தான். எவ்ரிடே நம்ம டிரைவிங்கில் இருக்கும்போதோ, ஏதாவது போகும்போதோ, ஆர் ஐ மீன் நாட் டிரைவிங், நம்ம ட்ராவலில் இருக்கும்போதோ, ஆல்ரெடி சாங்ஸ் கேட்டுட்ருக்கும்போதோ, ஃப்ரீ டைமில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் இருக்கும் ஈச் சர்வே. நம்ம இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட்டு சும்மா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 300 ருபீஸ் அந்த மாதிரி வரும். எனக்கு வந்து இப்போதைக்கு நான் வந்து 3 தடவை இதிலிருந்து ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஐ மீன் பாயிண்ட்ஸ் ரீடீம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 11,000 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேனா. ஸோ 3000 வச்சு 3 டைம்ஸ் நான் வந்து ரீடீம் பண்ணியிருக்கேன், அப்ராக்சிமேட்லி 900 ருபீஸ். அண்ட் ரிமைனிங் வந்து நான் வந்து லக்கி ட்ரா கான்டெக்ஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணேன், பட் 4 தடவை போட்டதுக்கும் எனக்கு இது வரைக்கும் எதுவும் கிடைக்கல. கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், ஏன்னா நிறைய பேர் எவ்ரி மந்த்து அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் வின்னர் யார் அப்படிங்கிறத அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ டு மை நாலேஜ் திஸ் பேனல் ஸ்டேஷன் இஸ் அ ட்ரஸ்ட் வர்த்தி வெப்சைட். Thank you.